மாணவர்களுக்கு வணக்கம். 12வது வகுப்பு தாரவியல் மரபணு இடைச்செயல்கள். அலகு 7 மரபணு இடைச்செயல்கள். மரபணு இடைச்செயல்கள் வந்து ரெண்டு வகையில் காணப்படும். ஒன்று வந்து மரபணு மரபணு இடைச்செயல் மரபணு அமைவிடத்திற்குள் நிகழும் இடைச்செயல், அதுக்கு அடுத்தது வந்து மரபணுக்கிடையே நிகழும் இடைச்செயல். ஒன்று வந்து மரபணு அமைவிடத்தில் நடைபெறும் இடைச்செயல். இரண்டாவது வந்து மரபணுக்களுக்கிடையே நடைபெறும் இடைச்செயல். மரபணுக்களுக்கு இடையே நடைபெறும் இடைச்செயல். முதல்ல வந்து நம்ம இடைச்செயல் அப்படின்னா என்னன்னா, ஒரு எல்லா மரபணுக்களுமே ஒவ்வொரு பண்புகளை நிர்ணயிக்கும். ஒரு சில பண்புகளை நிர்ணயிக்கிறதுக்கு அந்த மரபணுக்களுக்கு இடையே உள்ள அல்லீல்களுக்கு இடையே ஏதாவது ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கலாம், இடைச்செயல் இருக்கலாம். இல்லை, ஒரு பண்பை நிர்ணயிக்கிறதுக்கு ரெண்டு மரபணுக்களுக்கு வெவ்வேறு இடத்துல உள்ள மரபணுக்கள் இடைச்செயல் புரியலாம். அந்த பண்பு நிகழ்வுகிறதுக்கு காரணமாக அந்த மரபணுக்களுக்கு மரபணுக்குள்ளே இருக்கிற அல்லீல்களுக்கு இடையும் நடைபெறலாம். இல்லை, மரபணுக்கள் இரண்டு வெவ்வேறு மரபணுக்களுக்கு இடையும் இடைச்செயல் நடைபெறலாம். இதை தான் நம்ம நினைச்சோம் மரபணு இடைச்செயல். பண்புகளை நிர்ணயிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மரபணுவை ஒரு சில அல்லீல்கள் தீர்மானிக்கும், சில சமயங்களில் வெவ்வேறு மரபணுக்கள் தீர்மானிக்கும். அதுதான் ரெண்டு வகையாக நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து இந்த மரபணுக்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று வந்துடுறது மரபணுக்களுக்குள்ளே நிகழும் இடைச்செயல். இதில் வந்து நாலு வகை, இதில் வந்து மொத்தம் நாலு வகைகள் இருக்கு. ஒன்று முழுமையற்ற ஓய்வுதன்மை, முழுமையற்ற ஓய்வுதன்மை. ரெண்டாவது வந்து இணை ஓய்வுதன்மை. மூணாவது பல்கூட்டு அலீல்கள். நாலாவது பல பண்புகளை வெளிப்படுத்து. பல பண்புக்கூறு, இது வந்து நாலு வகை. அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டாவது இதில் வந்து ரெண்டு வகை இருக்கு. இதில் வந்து ஒன்று வந்து ஓங்குதன்மை மறைத்தல், ஓங்குதன்மை மறைத்தல். ரெண்டாவது வந்து கூட்டு பல் மரபணு இடைச்செயல், கூட்டு பல் மரபணு இடைச்செயல். இதில் நம்ம இன்றைக்கு படிக்க போகிறது வந்து இந்த முழுமையற்ற ஓங்குதன்மை. இந்த முழுமையற்ற ஓங்குதன்மை தான் நம்ம நினைக்கிறோம். மரபணு அமைவிடத்தில் நடைபெறும் இடைச்செயல்களில் முழுமையற்ற ஓங்குதன்மை. நான் முதல்ல சொன்னவங்களுக்கு இந்த ஒரு மரபணு அமைஞ்சிருக்கிற இடத்துல மரபணுவை நிர்ணயிக்கிறது வந்து அலீல்கள். இந்த அலீல்களில் வந்து ரெண்டு வகை இருக்கலாம், பல வகைகளும் இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த முழுமையற்ற ஓங்குதன்மையில் இந்த முதல் முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னா கார்ல் காரன்ஸ். இந்த முழுமையற்ற ஓய்வுதன்மை வந்து முதல் முதல்ல உலகத்துக்கு வெளிக்கொண்டு வந்தது யாருன்னா கார்ல் காரன்ஸ். கார்ல் காரன்ஸ் இவர் வந்து ஜெர்மன் நாட்டு விஞ்ஞானி, ஜெர்மன் நாட்டில் உள்ளவர்.
வருஷம் 1905ல எந்த தாவரம்னா மிராபிலிஸ் ஜலமா. மிராபிலிஸ் ஜலமா, இந்த மிராபிலிஸ் ஜலமாங்கிறது வந்து அந்தி மந்தாரை. நம்ம தமிழில் என்ன சொல்லணும்னா அந்தி மந்தாரை, அல்லனா என்ன சொல்லுவாங்கன்னா நாலு மணி 4 o'clock பிளான்னு. இது 4 மணி தாவரம்னு சொல்கிறது. இந்த தாவரத்தில் இந்த முழுமையற்ற ஓய்வு என்ன செய்கிறாரு, கால் கரன்ஸு கண்டுபிடிக்கிறாரு. இந்த தாவரத்தில் என்ன பண்ணுங்கன்னா தூய தாவரம், சிகப்பு மலர்களை கொண்ட தாவரம். அதே மாதிரி தூயத்தன்மை உள்ளது வெள்ளை மலர்களை கொண்ட தாவரம். இந்த ரெண்டு தாவரத்தையும் அவர் கலப்பு செய்யும்போது தூயத்தன்மை கொண்ட சிவப்பு மலர் தாவரத்தையும் தூயத்தன்மை கொண்ட வெள்ளை மலர் தாவரத்தையும் அவர் கலப்பு செய்யும்போது என்ன நடக்குதுன்னா முதல் தலைமுறையில் எல்லாமே இளஞ்சிவப்பு மலர்களை கொண்ட தாவரம் கிடைக்கிறது. இவர் வந்து கலப்பு செய்தது சிவப்பு மலர் கொண்ட தாவரத்தையும் வெள்ளை மலர் கொண்ட தாவரத்தையும் கலப்பு செய்கிறாரு. ஆனால் கிடைக்கிறது எல்லாமே என்னது, இளஞ்சிவப்பு தாவரத்தை இளஞ்சிவப்பு மலர்களை கொண்ட தாவரத்தை கிடைக்கிறது. இதில் வந்து இந்த மெண்டலினுடைய ஓங்கு தன்மை விதி வந்து என்ன செய்கிறது, அடிபடும். ஓங்கு தன்மை விதியில் வந்து மெண்டல் கொடுத்த ஓங்கு தன்மை விதி என்னென்னா முதல் தலைமுறையில் ஏதாவது ஒரு பெற்றோர் தன்மை தான் வெளிப்படும். அது வந்து ஒன்று ஓங்கு தன்மை வாய்ந்ததாக இருக்கும், ஒன்று ஒழுங்குதன்மை வாய்ந்ததாக இருக்கும், எல்லாம் ஏதாவது ஒரு பெற்றோர் அந்த ஓங்கு தன்மை வாய்ந்த பெற்றோருடைய பண்பு தான் என்னத்தையும் முதல் தரம் தலைமுறையில் வெளிப்படும். அதுதான் என்னது மெண்டலுடைய விதி, ஓங்கு தன்மை விதி. ஆனால் அந்த விதிக்கு புறம்பா இங்கே ஓங்கு தன்மை விதி வெளிப்படலை, அதுக்கு பதிலாக ஒரு இடைப்பட்ட பாரம்பரியம் ஒன்று வெளிப்படுது. இப்போ வந்து சிகப்பு மலர்களை கொண்டது வந்து R1 R1, வெள்ளை மலர்களை கொண்ட தாவரம் R2 R2. இந்த ரெண்டையும் அவர் கிராஸ் பண்ணும்போது கலப்பு செய்யும்போது முதல் தலைமுறையில் இது வந்து பெட்ரோ சந்ததி. இது வந்து என்னது பெட்ரோ, இது வந்து முதல் தலைமுறை. இதில் வந்து R1 R2 தாவரம் கிடைக்குது. இது வந்து F1. இது எல்லா தாவரமே என்ன தன்மைனா பெற்றோர் தாவர சிவப்போ வெள்ளையோ இல்லாமல் இளஞ்சிகப்பு தாவரம். இந்த எஃபோனில் வந்து கிடைக்கிறது எல்லாமே இளஞ்சிகப்பு தாவரம். இப்போ இதை தற்கலப்பு செய்கிறார், இதே தாவரத்தை அப்படியே தற்கலப்பு செய்யும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய தாவரங்கள் எப்படி கிடைக்கும்னா வந்து இது வந்து என்னது என்ன கலர் சிவப்பு, இது இளஞ்சிவப்பு, இது வந்து என்னது இளஞ்சிவப்பு, இது வெள்ளை. அப்போ அவருக்கு என்ன ரேஷியோ கிடைக்குதுன்னா 1:2:1. ஒரு சிவப்பு தாவரம், ஒரு வெள்ளை, ஒரு இளம் சிவப்பு, இந்த மாதிரி அவருக்கு கிடைக்குது. இதில் வந்து அதிகமான தாவரம் வந்து இளஞ்சிவப்பு தான் கிடைக்குது. இது வந்து எனது ரெண்டு பண்புகளும் அல்லாத புதிய பண்பு வெளிப்படுது. இதுதான் முழுமையற்ற ஓங்கு தன்மை. ஓங்கு தன்மை வந்து இங்கே எங்கேயும் என்ன செயலை முழுமை அடையவில்லை. இது வந்து இந்த மரபணு அமைவிடத்தில் நடைபெறும் இடைச்சல். மரபணு அமைவிடம்னா என்ன சொல்கிறேன், இந்த சிவப்பு நிறத்தையும் வெள்ளை நிறத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய இந்த ஆர்ஜின் அல்லீர்கள், சிவப்பு வெள்ளை ரெண்டு அல்லீர்களும் ஒன்றுக்கு ஒன்று இடைச்சல் புரிஞ்சு நமக்கு வந்து என்னது இளஞ்சிவப்பு கிடைக்கிறது. இதுதான் மரபணு அமைவிடத்தில் நடைபெறும் இடைச்சல். நன்றி. நம்ம அடுத்த வகுப்பில் மரபணுக்களுக்கு இடையே நடைபெறும் இடைச்சல்களை பார்க்கலாம்.